அடுத்தபடிய நியூஸ் திறக்காம பார்க்க போறோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ராஜ் சத்தியன் மதுரை ரெண்டு தோத்தாரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் வந்து சீட்டு கட்டிருந்தாரு ஆனால் மதுரையில் தான் கொடுத்துறாங்க விருதுநகருக்கு அவர் மாறி இருந்தார்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவண் நின்றுப்பார் உதயகுமார் அதை பிளானோடு தான் இருந்தார் ஆனால் வந்து இப்போ அப்படியே மாறி போச்சு இந்த பிளானு ஏன்னா வந்து ராஜ் சத்தியன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் நின்றா கண்டிப்பாக வந்து ராஜேந்திர பாலாஜியிட்ட கெஞ்சியாச்சு ஜெயிச்சிடலாம் எப்படியாச்சுன்ற ஒரு இனத்தில் இருந்தார் ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சிருக்கார் எடப்படி பழனிசாமி விருதுநகரில் பார்த்தீங்கன்னா மஃபா பாட்டியராஜா போட்டார் மஃபா பண்டிராஜன் ராஜேந்திர பாலாஜி ஏற்கனவே ஆகாது இது ராஜேந்திர பாலாஜியை லாக் பண்ணுறது தான் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு செக் வைக்கிறது தான் இந்த வேட்பாளரை பார்த்தீங்கன்னா விருதுநகரில் மஃபா பாண்டியராஜனை விருதுநகரில் அறிவித்ததா வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பார்த்தீங்கன்னா ராஜ் சத்தியம் பார்த்தீங்கன்னா மதுரையில் நிற்கும் போது அவர் தோல்வி தலைவனார் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள் அதிமுக நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளடி வேலை பார்த்துட்டாங்கன்ற ஒரு பேச்சுக்கிற இன்னொருக்கும் அடிபட்டு